நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், மார்னிங் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். பீஸ்ட் படத்தில் ஒரு புது விதமான கேமரா வந்து யூஸ் பண்ணி சில ஷார்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண போகிறாங்க, ஃபைட் சீக்வன்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி. ரேப்டர் அப்படிங்கிற ஒரு கேமரா யூஸ் பண்ணி தான் படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு. இது வந்து ஸ்லோ மோஷனான ஷார்ட்ஸும் ஷூட் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டாக ஃபைட் சீக்வன்ஸும் ஷூட் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இதில் இவங்க பீஸ்ட் படத்தில் இந்த கேமராவை யூஸ் பண்ணுறதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் இந்தியன் சினிமாவிலேயே எந்த ஒரு படத்துலையுமே இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணப்பட்டது கிடையாதாமா, பாலிவுட் படத்தில் கூட யூஸ் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தளபதியோட தமிழ் படமான பீஸ்ட் படத்தில் தான் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ பீஸ்ட் படத்தில் இந்தியன் சினிமாவிலே யாருமே யூஸ் பண்ணாத ரேப்டர் அப்படிங்கிற ஒரு கேமராவை யூஸ் பண்ணி தான் படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம தளபதியோட ஒரு சில படங்களை கேமராக்கள் மூலமாகவே ஒரு சில டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து விசுவலாக பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ பீஸ்ட் படத்துலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இதுவும் வேறு லெவல் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நம்ம தளபதி சொல்லியிருக்கிற மாதிரி ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி டேரக்டர் நெல்சன் அண்ட் டிஓபியான மனோஜ் பரமஹம்சா, ஸ்டண்ட் மாஸ்டரான அன்பரு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வேறு லெவலில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசண்ட்டாக நம்ம அதை பார்க்கும்போது அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுக்குள்ளே இப்போவே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியன் சினிமாவில் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ரேப்டர் அப்படிங்கிற ஒரு கேமராவை யூஸ் பண்ணி ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பீஸ்ட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை நீங்கள் எந்த லெவலில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.